உதயசுமதி வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இதைதான் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், வர்ற பணத்தை வச்சு செட்டில் பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளை போக போகுது. என்னமோ உதயாவை நினைச்சே வாழ போற மாதிரி அப்படியே கொந்தளிக்கிறீங்க. ஏ எவ என்னென்ன யார் யாரு எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. முன்னாலே நீ சொல்லிட்ட, அததான் சொன்னேன். மூணு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு அவன் அந்த பையனுக்கு எல்லாம் முடிச்சிட்டு புள்ளைய கொண்டே அவங்க மாமியார் கையில குடுத்துட்டு இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போய் புள்ளைய பத்தி வாழ போறா. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு பழிகேடு மக்கள் ஆயிட்டாங்க. 85 லட்சம் 85 லட்சம் போட சொந்த வீடு சொந்த காரு நகை நட்டு என்ன போட்டுக்க கம்மல் கூட நம்ம புருஷனுக்காக அடகு வச்சவ. இன்னைக்கு சொந்த பங்களா எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, யூடியூப்ல இருந்து வந்துச்சா? 85 லட்சம் நல்ல சொந்த வீடு நகை. உங்கள்ட்ட எல்லாம் எப்படி தெரியுமாடா, அவளை மாதிரி சீன் போட்டு ஏமாத்தி இப்ப வந்து அவன் நல்லவள ஆயிட்டா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணா உங்களுக்கு நல்லவ, அதாவது புருஷன் செத்து போனா கல்யாணம் பண்ணா சரி அந்த பிள்ளை ரைட்டு. நான் புருஷன் சரியில்லைங்கனாலும் இன்னொருத்தரோட இருக்கிறேன் ரைட்டு ஓகே. இப்ப என்ன ஆக போகுது, புருஷன் செத்தா எல்லாரும் அப்படியே கண்ணையாவே வாழ போறாங்களே, யாரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க. போடா புழப்பத்தவங்களா, மொத்தத்துல முட்டாள் யாரு தெரியுமா, நீங்க தான் முட்டாள். ஒன்னொன்னே நம்பி 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 ஐயோ பாமே ஐயோ மூடி மூடி வாழ்ந்தாங்களே, அவங்கெல்லாம் நல்லவங்க, திறந்து போட்டு வாழ்றவங்க தான் தேவடி அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. சூத்த மூடி வீட்டுக்குள்ள இருக்கிறவள போறா போறாங்க, போயிட்டு சேலையை போட்டு மூடுறவள பத்தினிங்கிற போனக்கால நான் நல்லவனு வேற ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு இந்த இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷம் ஆளுவா, ஒரே ஒரு பையன் தான் அவங்க பாட்டி பார்த்துக்கும், அவ கல்யாணம் பண்ணி இன்னொரு மாப்பிள்ளையோட போய் புள்ளைய பார்த்துட்டு செட்டில் ஆயிடுவா. சரியா, இதுதான் நடக்கும். மொத்தத்தில் உங்களோட பல லட்சங்கள் உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்தாச்சு. எனக்கு அப்படி நடிக்க தெரியலையே, நடிக்க தெரிஞ்சா உங்கள்ட்ட நான் அழுதேன் பாருங்க. அன்னைக்கே நடிச்சு உங்கள்ட்ட 10 லட்சம் ரூபா பணம் வசூல் பண்ணிக்கலாம். 10 லட்சமா கூடவே வந்துருங்க. எப்ப டிக்டாக்ல அழுகிறப்ப எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுத பார்த்தீங்களா, அப்பவே சம்பாதிச்சுக்கலாம். உங்களெல்லாம் ஏமாத்தி பிழைக்கிறவன் தான் நல்லவ. சரியா, உண்மையை பேசி நியாயமா பேசினாலும் நல்லதே கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் நேரத்தையே முடிச்சிட்டாங்க போல இருக்கு. இரண்டாவது திருமணம், புது கார். அக்கா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பணும், என்னோட சின்ன ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அக்கா. சுரேந்தர் வேணாப்பா, இப்போதைக்கு எந்த கிஃப்ட்டும் வேணா, எந்த கூகுள் பே வேணா, எதுவுமே வேணாப்பா. எப்பா நாங்கள் காசே கேட்கலப்பா, எங்களுக்கு வர்ற காசை வச்சு நாங்கள் போய் ஒரு கரெக்டாக இருக்கிறான் பாரு. இல்லை ஒரு ஆசிரமத்துக்கு போய் செய்யலான்னு இருக்கிறோம். சரியா, நாங்கள் வந்து எங்களோட தான் நாங்கள் பார்த்துக்குறோம்.